ஹே கைஸ், வெல்கம் டு கேமிங் கோஸ். நான் உங்க ஹெட்ஷாட் எம்கே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸஸ் ஒன் கொலேஜ் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போறோம். இது ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். இது ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்கோர் ஸ்ட்ரைக் ஆப்ரேட்டிங் மிஷின், அதாவது பார்க்கறதுக்கே ஒரு ரோபோட்டிக் மிஷின் சொல்லலாம். இதை நம்ம எப்படி கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, இந்த கொலித்துன்றத மிஷின், அதாவது பார்க்கறதுக்கு அயன்மேன் படத்தில் வர அயன்மேன் சூட் மாரி இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க் ஒன்றுனு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவர் இப்படி தான் மேக் பண்ணியிருப்பாது, அதே போல் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ கிளைம் பண்ணி நம்ம எக்ஸஸ் ஒன் கோலி இதை நம்ம கெட் பண்ணலாம். கெட் பண்ணி ஒரு மேட்ச் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோடைய ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கோர் ஸ்ட்ரைக்கிள்ஸ் எல்லாமே ஈஸியான டாஸ்க் தான். நீங்கள் ரொம்ப ஒரு 3 மேட்ச் நீங்கள் எம்பி மேட்ச் விளாண்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கெட் பண்ணியாச்சு, கோலித் நம்ம கிட்ட வந்தாச்சு. இந்த ஸ்கோர் ஸ்ட்ரைக்கை இப்போ நம்ம எக்யூபை பண்ணி டிப்ளை பண்ணி நம்ம கேம் ப்ளே பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். வீக்கெண்ட் மல்டிப்ளே சேலஞ்ச் அண்டு லூனர் ஃபெஸ்டிவல் இவெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேட்சில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கோர் ஸ்ட்ரைக்கில் பார்க்கலாம். ஸ்கோர் ஸ்ட்ரைக்கில் ஜூம் பண்ணி பார்ப்போம், அப்போ தான் எப்படி இருக்குன்னு தெரியும். எக்ஸ்என் ஒன் கோலித் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணால் 900 பாயிண்ட்ஸ் வேணும். நீங்கள் மேட்சில் வந்து 900 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த எக்ஸ்என் கோலித்தை யூஸ் பண்ணலாம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. எஸ் இது ஒரு லைக் அயன் மேன் மாதிரி தான். இன்னும் பறக்க முடியாது, கீழே லேண்டிங்கில் மட்டும் தான் இவர் ஷூட் பண்ணுவார். ஸோ செம்மையாக இருக்குது. இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிப்ளை பண்ணுவோம். எக்யூப்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது 3 விஷயம் நம்ம ஸ்கோர் ஸ்ட்ரைக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோட்டோ காக்டெயில், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரெடேட்டர் மிசைல், 3வது எக்ஸன் கோலித். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நீங்கள் பாயிண்ட்ஸில் வச்சு நீங்கள் இது பண்ணிங்க, அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக ஸ்கோர் ஸ்ட்ரைக் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு மேட்ச் ஒன்று ப்ளே பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கிளிக் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். எஸ் செக் பண்ணி பார்த்தலாம். மோட்டோ காக்டெயில் 300, அது ஈஸியாக ஒரு 3 கில் பண்ணாலே கிடச்சிடும். அடுத்து ஒரு 4 கில்லுக்கு 5 கில்லுக்கு பிரெடேட்டர் மிசைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலித்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸ் இப்போ புதுசாக வந்துக்கூடிய ஸ்காப்பி யார்டு. இந்த மேப்பில் தான் நம்ம இப்போ கேம் ப்ளே பண்ணலாம். ஃபோர்ட் லைன் வச்சுருக்கேன். ஏன் ஃபோர்ட் லைன் வச்சுருக்கேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்கோர், அதாவது 50 வச்சுருப்பாங்க. 50 எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த கோலித்தை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது டீம் டெத் மேட்ச் வச்சுனா 40 சீக்கிரமாக கில் பண்ணி முடிச்சுருங்க, கோலித்தை யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஈச் கில்லுக்கு 125 வர மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் மாற்றணும், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்கோர் ஸ்ட்ரைக் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ எப்படியாவது இந்த கோலி யூஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் கில்ல சாவுடா சாவு ஆகும். மை காட், நம்ம சைடில் 2 கில் போயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருங்கள் எக்கச்சமாக இங்கே இருக்கானுங்க. என்ன ஒன்று, அங்கேருந்து வெளியே வரத்துக்குள்ள அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்பைன் ஆகி வந்திருப்பானுங்க. அப்போ இன்விசிபிள் இருப்பாங்க. இன்விசிபிள் இருக்கும்போது நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஹீட் பண்ணாலும் அவங்களுக்கு சாவே மாட்டாங்க. ஸோ இன்விசிபிள்லேருந்து மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சுடணும், சுட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சாவாங்க. பாருங்கள், நான் எவ்வளோ வாடி ட்ரை பண்ணேன், ஆனால் இன்விசிபிளுக்கு அப்புறம் தான் அவங்க சாவாங்க. ஓகே, போட்டு தள்ளி செம்ம கில்லு, சாவுடா சாவுடா செம்ம ஸ்கில்லு. ஒரு ஸ்கோர் ஸ்ட்ரைக்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மோட்டோ கேக்கே வந்துச்சு. அடுத்து இதுக்கு நமக்கு தேவையான கில்லு தேவை. ஓ மை காட், ஒருத்தன் கோர் ஸ்ட்ரைக் மாதிரி ரெஞ்சினே வரான், ஆனால் அவன் போட்டு தள்ளிட்டான். முடிஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, செம்ம கில் எடுக்கணும். கில் எடுத்துகிட்டு இப்போ வெறித்தனமாக நம்ம என்ன சொல்லணும் வந்தேன், ஐயோ மறந்துச்சு. எக்ஸ்என் கோலித் இந்த அயன்மேன் சூட்டை நம்ம போட்டு பார்த்தே ஆகணும் எப்படின்னு சொல்லிட்டு. எனிமீஸுக்கு அலற வைக்கணும், ஏன்னா அவங்க எடுத்து முன்னாடி நம்ம எடுக்கணும். இல்லை அவங்க எடுத்தாலும் அந்த எனிமி அந்த சூட்டை வந்து நம்ம எடுத்துலாம். ஏன்னா இது அதான் ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சைட்லேருந்து எக்ஸ்என் கோலித்தை வர வச்சா கூட நீங்கள் அதாவது அவனை அந்த டைமில் அவன் யாருமே யூஸ் பண்ணலாம். அவன் அந்த டைமில் நீங்கள் அவனை கில் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்என் கோலித்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த டைம் அவங்க இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்என் கோலித்தை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஸ்கோர் ஸ்ட்ரைக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஏன் நான் இந்த மேப்பை சூஸ் பண்ண, ஏன் இந்த மேப் சூஸ் பண்ணது காரணமே ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனில் இருக்கும். எங்கே போனாலும் எனிமீஸ் நம்ம கண்டு முடியாது, மாடிப்பானுங்க. ஸோ ஈஸியாக கில் பண்ணலாம். எங்கே இருக்கானுங்க, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், பிரெடேட்டர் மிசைலுக்கானது முடிஞ்சிருச்சு. இன்னொருத்த முடிஞ்சிருச்சு, நார்மல் கில் தான். இன்னொருத்தருக்கான் இன்ட்ராடே, ஐயோ இன்விசிபிள் இருக்கான். இன்விசிபிள் இருக்கும்போது நான் பாருங்கள் எவ்வளோ வாட்டி நான் ஹீட் பண்ணுறேன், ஆனால் சாவில் இன்விசிபிளுக்கு அப்புறம் போட்டுதெல்லாம் பார்த்தா பின்னாடி இருந்து அவனுடைய டீம் ஓட்டையான போட்டு தள்ளிட்டான். ஓகே, வேறு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறது PDW கன், செமையான கன். ஸோ ஃபாஸ்ட்டாக ரீலோட் பண்ண முடியும், அதே நேரத்தில் சீக்கிரமாக சொல்ல முடியும். நீங்கள் பாருங்கள் தோத்தோட்டிருக்கான், சாவு செத்துப்போ. இன்னும் ஒரே ஒரு கில்லு போனோன்னா பிரெடேட்டர் மிசைல் கம்ப்ளீட் ஆகிடும். பிரெடேட்டர் மிசைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக கோலித் அவனைதான் இங்கே ஓடிட்டுருக்கான். இல்லாடே மொட்டை ஓட்டிருக்கானே, ஓடிட்டான். இங்கே அவனாச்சு இருக்கான், பார்ப்போம் இங்கே இங்கே தானே இருப்பானுங்க. இந்த வருஷம் தருகாமல் இருக்கேன், ஒரே பொசிஷனில் அப்படியே நிற்க வச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா பார்த்திங்களா. யாருக்காக வெயிட் பண்ணி, ஓ ஸ்னைப்பர், இவன் அதனால தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணான். மேலேருந்து ஒருத்தனை போட்டு தட்டிட்டான், தோணிக்கவே இல்லை.
ஓகே, டுடே டர்ன் மிஸ்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 374 பாயிண்ட்ஸ் கழிச்சு தான் கண்டிப்பாக நமக்கு இப்போ கொலிசோ யூஸ் பண்ண முடியும். ஐயோ ஹீட் பண்ணிட்டான். ஓ ஆல்மோஸ்ட் நம்ம லீடிங்கில் இருக்கோம். லீடிங்கில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் சீக்கிரமாக கில் பண்ணி நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா அந்த இது யூஸ் பண்ண முடியாது எக்ஸன் கோலியில். அதனால் கில் நம்ம எடுத்தால் மட்டும்தான். இங்கே பாருங்கள் இவன் எப்படி செவாகவே மாட்டேறான். ஓகே கில்லு வச்சோ, கன் வச்ச புல்லட் வேறு கம்மியாக இருக்குது, போட்டு தெரியானே. ஊப்ஸ் டோர் நான் மட்டும் சாப்பிடா, சீக்கிரம் சாப்பிடா. இன்னும் 250 பாயிண்ட்ஸ் மட்டும் கிடைக்கணும். ஒரு 3 கில் பண்ணால், இல்லை 2 கில் பண்ணால் போதும். 2 கில் பண்ணால் 125, 150, அப்புறம் ஒரு 100. எஸ் செத்து போ, முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் இன்னும் ஒரே ஒரு கில் முடிஞ்சிச்சு. எஸ் வீர் கெட் பண்ணிட்டோம். எஸ் ஒரே ஒரு கில் தான் முடித்தோம். இப்போ கொலித்தோ யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. இப்போ இங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஜூஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல மார்க் காட்டும். ஸோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும். ரெட் கலர் இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்தால் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மேலே இருந்து வரும் அந்த ராக்கெட்டில் இருந்து. ஸோ ப்ளூ கலரில் இருக்கும்போது தான் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். எஸ் இப்போ பார்க்கலாம் எங்கேருந்து வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ ஐயோ அவனை ஹிட் பண்ணுறான், அதுக்குள்ளே அவனை போட்டு தெரியணுமே. எஸ் இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணிப்போம். ஆக்டிவேட்டட், வாங்கடா இப்போ வாங்கடா, இப்போ தாறுமாறா எல்லாரையும் சாவடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாங்க பாருங்கள். செம கில்லு இல்லை, வா அப்படியே மிஷின் கன் மாரி, மிஷின் கன் தான் இதாக பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா இப்போ மறுபடியும் கூலிங் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் சுட முடியும், அதாவது கில் பண்ண முடியும். ஸோ ஓவர் ஹீட் ஆகாத அளவுக்கு நீங்கள் கில் பண்ணுங்கள். எனிமிஸை கரெக்டாக டார்கெட் பண்ணி கில் பண்ணிங்கன்னா செம்மையாக கில் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஹெல்த்து செம்மையாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் இவனுக்கு ஹெல்த்தும் குறையாது. ஸோ செம்மையாக நீங்கள் இந்த கொலியத்தை வச்சு எக்கச்சக்கமான கீழே எடுத்து உங்கள் டீமை அப்படியே அலற வைக்கலாம். ஸோ ஆப்போனண்ட்டு கண்டிப்பாக மெஸ்லாம் வாங்க, பின்னாடி அவனை ஹிட் பண்ணிடுறான். எங்கடா இருக்க வாடா சாவிடாடி செத்துப்போ, நான் யாருன்னு தெரியுதுல்ல அயன்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு நிறைய, அதாவது 4-5 பேர் சேர்ந்து மொத்தமாக ஹிட் பண்ணால் தான் இதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். இங்கே சைடில் ஒரு ரெட் கலரில் ரைட் சைடில் ஒரு இது மாரி இருக்குது பார்த்திங்களா, ஒரு பால் மாரி இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு வேணாம்னா இதை தூக்கி அப்படியே நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். நம்ம ஏன் அதை டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம், அவங்க எல்லாம் முடிஞ்சால் டிஸ்ட்ராய் பண்ணட்டோம், இல்லைன்னா நம்மளே போட்டு தள்ளுவோம். ஓகே ஆல்மோஸ்ட் 45 கில் பண்ணிவிடும். இந்த மேட்ச் நம்ம தான் வின் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சு. பட் லாஸ்ட் கில் நம்மளா இருக்குமான்னு தெரியல, ஏன்னா நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. நம்ம டீம்மேட்ஸ் யாராவது சீக்கிரமாக போட்டு தெரிவிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இங்கே உதவியாக பாருங்கள் முடிஞ்சது செத்துப்போ. இன்னொரு நாலு கில் தான், 4 கில்லில் நம்பர் மாற்றணும் பாருங்க. இன்னொரு 2 பேர் முடிஞ்சிச்சு செத்துட்டோம். மொட்டை சாவிடா செத்து போயிட்டான். இன்னொரு 2 கில்லு தான், 2 கில்லில் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிச்சு. எஸ் ஹெல்த்தும் வேறு கம்மியாகிடுச்சு, நிறைய ஹிட் பண்ணிட்டானுங்க. இங்கே ஒருத்தன் இருக்கான் செத்து போகிறான். ஐயோ அவன் அந்த பக்கம் போய் மறைஞ்சிக்கிட்டான். பட் முடிஞ்சிருச்சு, எவனோ ஒருத்தன் கில் பண்ணி லாஸ்ட் நம்ம டீமில் லாஸ்ட் கில் பண்ணிட்டான். ஓகே ஆல்மோஸ்ட் கொரியா ஸ்கோர் வின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு மேட்சும் அதே ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் செமையாக இருக்கும் இதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே ஸ்கேப் யார்டு மேட்ச் தான். இங்கே ஒருத்தர் இருக்கான் ஃபஸ்ட்டு கில்லு செத்துப்போ. நம்ம தான் ஃபஸ்ட்டு கில்லு முடிஞ்சிச்சு, நார்மல் கில்லு. ஓகே இந்த இடத்துக்கு அவன் எனிமி டீமுக்கே போவோம். ஐயோ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரமாட்டானுங்க, வெளியே வந்தால் தானே அவங்களை ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இன்வெசிபிள் இருக்கானுங்க பாருங்க. இன்வெசிபிள் இருக்கும்போது அவனால் ஹிட்டே பண்ண முடியாது. சாம ஷாட் ரெண்டு கில்லு செத்துப்படா. சாம கில்லு இல்லை, எஸ் சாம கில்லு. இங்கே பாருங்கள் ஐயோ இன்வெசிபிள் இருக்கான், நான் அவனை ஹிட் பண்ண முடியாது. வெளியே போனோம், வெளியே போனால் தான், இல்லைனா இன்வெசிபிள் முடிஞ்சால் தான். எஸ் முடிஞ்சிச்சு. ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான், இன்னொருத்த போட்டு தள்ள முடியாது. அவன் என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டான். அவன் ஸ்னைப்பர், அவனை அப்புறமா தனியாக வச்சுக்கிறான். எக்ஸசன் கொல்லிட்டு வரட்டும், மிஷின் வச்சு அவனை செம்மையாக வச்சு செய்யலாம். ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ நம்மக்கிட்ட மோட்டோ காய்க்கையில் வந்துடுச்சு. ஐயோ பாம் தூக்கி போடுறது என் பக்கமே வந்துச்சு, செத்து போடா நீ செத்து போ. முடிஞ்சிச்சு, கத்தியில் போட்டு தள்ளுறேன். முடிஞ்சிச்சு, செத்து போயிட்டான். லோ ஆமோ, லோ ஆமோ. ஓ மை காட், புல்லட் வேறு இல்லை, ரீலோட் பண்ணி உங்களை ஃபுல்லாக பார்த்தா அதுக்குள்ளே நான் போட்டு தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை முடிஞ்சிச்சு, நிற்க மாட்டேறான். முடிச்சிட்டேன். ஆனால் இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்கானுங்க, ரெண்டு பேரையும் போட்டுத்தலான்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டே இருக்கானுங்க. மிஸ் ஆகிட்டான். பட் நான் ரீலோட் பண்ணுற வரைக்கும் அவங்களால என்ன சுட முடியல, கடைசியில் போட்டு தள்ளிட்டானுங்க. ஓகே நமக்கு இன்னும் 400 பாயிண்ட்ஸ் டூ கேட். மிசைல் பிரிடேட்டர், மிசைல் பிரிடேட்டருக்கு அப்புறம் கொலியத்தை எடுக்கணும். கொலியத்துக்கு 900 பாயிண்ட்ஸ் தேவை. இப்போ மோட்டோ கோக்கையில் தூக்கி போடுவோம். இங்கேருந்து எவனா சாவரானா பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஆச்சு சாவரானு, இந்த வாங்கடா செத்து போடா. முடிஞ்சது நார்மல் கில்லு. அடுத்தது இங்கே ரெண்டு பேர் ஓடிட்டுருக்கான். முடிஞ்சது மோட்டோ காக்கையில் வரதான் செத்துறான். இங்கே வெளியே வரமாட்டானு, வெளியே வந்துட்டான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இன்வெசிபிளாக இருக்கானு. இன்வெசிபிளாக இருக்கும்போது ஃபீல் பண்ணவே முடியல. சே கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா மொத்த பேரும் அப்படியே ஒரு 4 பேர் சாட் அப்படியே ஒரே டைமில் கில் பண்ணிடலாம். செம்மையாக வந்துருக்காது அந்த கில்லு. ஓகே நம்ம ஆப்ரேட்டர் ஸ்கில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஷாக்கு கொடுத்து எல்லாருக்கும் போட்டு தருவோம். பயங்கரமான ஷாக்காக இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வரானுங்க பாருங்கள். 1, 2, ஓ செம்ம இல்லை. இது ஆப்ரேட்டர் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு பாயிண்ட் கேட்டாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம மோல்டோவா, சே மோல்டோவா இருந்தாருங்க.
கோலிதை யூஸ் பண்ணலாம், கோலிதை யூஸ் பண்ணி வர வைக்கலாம். இனிமேஸ் அந்த பங்கு இருக்கானுங்க, இங்கே பாருங்க வந்துருக்கு பாருங்க, ராக்கெட்லேருந்து வந்துருக்கு. டான் டான் டான்ஸ், எஸ் வந்தாச்சு. அயன்மேன் சூட் ஆப் வந்துச்சு, இப்போ ஆக்டிவேட் பண்ணிப்போம். செமையாக இல்லை அந்த ஸ்கேனிங்லாம் பார்க்கறதுக்கு, அப்படியே அந்த அயன்மேன் படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ வி லைக் அயன்மேன் தான். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு செம ஃபீல் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, அயன்மேன் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா எனிமிஸுங்களுக்கு அலர் விடலாம், இங்கே பாருங்கள் செம்ம கில்லு, தாறு மர சாரானுங்க. ஐயோ ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. ஓவர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கூலிங் டவுன் ஆனதான் சுட முடியும். ஸோ அது வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம அவன் நம்ம சுட்டு ஹீட் பண்ணனா டேமேஜ் ஆகிடும் நம்மளுடைய இது சூட்டு. ஸோ மேக்ஸிமம் இங்கே உங்களுடைய சூட்டை வந்து சேஃப்டியாக பார்த்துங்க, அவன் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இந்த ஓடி இருக்கான் பாருங்கள், போட்டு தருவான் சத்து போட எக்ஸஸ் ஒன் கெழுத்து. ஸோ பாயிண்ட்ஸ் நம்ம கம்மியாக தான் கிடையாது, பட் ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, கில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் கில் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செத்து போக முடிஞ்சுது, ஒன்றுமே பண்ண முடியாது, அவனால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கில்லு இல்லை, இங்கே பாருங்கள் இதில் கில் பண்ணும்போது உங்களுக்கு 20+ இல்லைனா 38+ இல்லைனா 18+ இது மாதிரி பாயிண்ட் தான் கிடைக்கும். நார்மலாக இங்கே கனில் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு சாலிடாக 125+ வரும். ஸோ அதுதான் இதுக்கும் அது வித்தியாசம். பட் ஆனால் உங்களுக்கு கில் கிடைக்கும், கில் வந்து நார்மலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கில் மாரி தான். ஓகே இன்வெசிபிளாக இருக்கான், இவனை ஹீட் பண்ண முடியல, முடிஞ்சிச்சு. இன்வெசிபிள்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஹீட் பண்ண முடியுது. இங்கே ஒருத்தர் இருக்கானுங்க, அவங்க டீம் அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். எஸ் அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்துடும். இது வேறு மிஷின் ஹீட் ஆகாமல் இருக்கணும், ஹீட் ஆகாமல் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எயிம் பண்ணி சொல்லணும். ஐயோ மொத்த பேர் ஒன்று குடிக்கானுங்க, இல்லை எல்லாமே இன்வெசிபிள் இருக்கானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இன்வெசிபிள்லேருந்து மாறினா தான் அந்த ஹீட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் ஓ மை காட், என்னாச்சு இந்த இல்லை நெட்ஒர்க் ஏரர் நினைக்கிறேன். எஸ் நெட்ஒர்க் ஏரர், என்ன சாமி ஹீட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஹெல்த்து கம்மியாகிடுச்சு, இருந்தாலும் ஹெல்த்து கம்மியாகிடுச்சு. நம்ம ஓரமாக இந்த டைமில் ஹீட் கம்மியாகணும். ஸோ அதனால் எஸ்கேப் ஆகி ரொம்ப ஹைட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஹைட் ஆகிட்டு ஹீட் கம்மியானதுக்கப்புறம் அவனை போட்டு தருவோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடும், ரெண்டே கில்லு தான், ரெண்டு கில் பண்ணி லாஸ்ட் கில் நம்மளுக்கு செம்மையாக முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் இவனுக்கு ரெண்டு பேர் தான் இன்வெசிபிள் இருக்காங்க, இன்வெசிபிள்லேருந்து வெளியே வரணும். சாவுடா செத்து போடா, முடிஞ்சுடா, முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது, எஸ் முடிஞ்சது. லாஸ்ட் கில் கேம் நம்மக்கிட்ட செத்தானுங்க, ஒருத்த மட்டும் தான், 49th மட்டும் தான் நம்மகிட்ட செத்தான். இன்னொருத்தன் வந்து வேறு நம்மளோட டீம்மேட் ஒருத்தன் செத்துறான். கில் கேமில் பார்த்தா தெரியும், எஸ் கில் கேமில் பார்த்தா தெரியும். M4 ஒருத்தன் போட்டு தள்ளியிருக்கான், நம்ம டீம்மேட் ஒருத்தன் செமையாது. இங்கே பாருங்கள் சைட்டில் பாருங்கள் நம்மளுடைய மிஷின் எப்படி தெரியுது, பயங்கரமாக இருக்குல்ல, எஸ் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஓகே இந்த எக்ஸன் கோலித் எப்படி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸோ இந்த ஸ்கோர் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதிகமாக எக்ஸ்பி கெயின் பண்ணி நீங்கள் லெஜெண்டரி லெவலுக்கு போய்ட்டு உங்களுடைய இதுவெலாம் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கோர் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேல்யூபிளான ஒரு ஸ்கோர் ஸ்ட்ரைக்குன்னு நான் சொல்லுவோம். இப்போ வந்து அப்டேட்லேயே இதை மிஸ் பண்ணாதீங்க. இதோடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் 11 டேஸ் தான் இருக்குது. ஈஸியான டாஸ்க் தான், எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட கேம் ப்ளே பண்ணுமா, கேட்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் என்னோட யூசர் நேம் அண்ட் யூசர் ஐடி கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.